இன்றைய தினம் விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்றது சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திலே விவசாய சங்க செயற்குழுவிலே இயற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலே அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக தமிழகத்திலே வன்கொடுமை எதிர்ப்பு சட்டம் தடுப்பு சட்டம் தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது. எந்த நோக்கத்திற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களுக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்வதில்லை. வன்கொடுமை எதிர்ப்பு தடுப்பு சட்டத்தின்படி அவங்க வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார்கள். அதே சமயம் அந்த ஒரு சிலர் கொடுக்கின்ற புகாரின் பேரிலே பொய்யாக அந்த ஸ்பாட்லே இல்லாதவங்க பேரிலெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க. துணை கண்காணிப்பு அலுவலர் காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பு அலுவலர் விசாரித்து தான் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் கூட அவங்களுக்கு கூட அதைய விசாரிச்சுட்டு தவறான ஒரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. அதனால் அப்பாவிகள் குற்றம் செய்யாதவங்கெல்லாம் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு காரணம் அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 4, அதில் புலனாய்வு அதிகாரி குறைபாடான நடந்து கொண்டால் அவங்களுக்கு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்க விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பயந்துட்டவங்க உண்மை நிலைநாட்டப்படாமல் அப்பாவிக்கு மேலே வழக்கு தொடுத்துறதாங்கிறது விவசாயிகளது குற்றச்சாட்டு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, பாதிக்கப்பட்டவங்களை இப்போ சொல்லுவாங்க. அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு தலித் விவசாயினுடைய நிலத்தை தலித் அல்லாத ஒருவர் ஒரு ரியல் எஸ்டேட்காரர் அபகரிச்சுக்கிறாரு. அந்த புகாரின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இந்த நிமிஷத்து வரைக்கும். ஆக இந்த சட்டம் கொண்டு வந்தது அந்த மாதிரி அவங்களுடைய நிலத்தை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக பறிக்க முயல்கின்றவர்களுக்கு மீது பாய்வதற்காகத்தான் அந்த சட்டம், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை அங்கே பாதுகாக்க மறுக்கிறார்கள், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலை. எனவே இதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இதில் இந்த சட்டத்தில் இன்னும் கடுமையான சரத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டும், கடுமையாக ஆக்கப்பட வேண்டும் என இந்தியா முழுவதும் ஒரு தரப்பு கருத்து நிலவுகிறது. இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மற்றொரு தரப்பு கருத்து நிலவுகிறது. அந்த கருத்துக்களுக்குள்ளெல்லாம் நாங்கள் செல்ல விரும்பவில்லை. அதுக்கெல்லாம் வருகின்ற தேர்தலில் எல்லா இந்த ரெண்டு கருத்து கொண்ட அமைப்புகளும் கூட்டணியில் இடம்பெற போகிறாங்க. அவங்க பேசி முடிவு பண்ணி அது வேணுமா வேண்டாமான்னு அவங்க முடிவு பண்ணுறதுக்கு அவங்க முடிவுக்கு விட்டுறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய சங்கம் கட்சி சார்பற்ற சங்கம், அந்த அளவுக்கு நாங்கள் போக விரும்பலை. இருக்கிற சட்டத்தில் காவல்துறை உண்மையை நிலைநாட்ட வேண்டும், ட்ரூத் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை. இதை எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கை, இந்த காவல்துறை அந்த செக்ஷன் 4 பயந்துட்டு உண்மையை நிலைநாட்டாமல் போகக்கூடாது. அதே சமயத்தில் தலித்துகளுக்கு தலித் விவசாயிகளுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமையை அவங்க அந்த சட்டத்தை பயன்படுத்தி வழக்கு பதிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.